ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ்நாட்டில் வருகிற 9, 10, 13, 14 ஆகிய தேதிகளில் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரம் என தகவல். வேலூர், தென்சென்னை, நீலகிரி, கோவை, பெரம்பலூர், விருதுநகர் ஆகிய தொகுதிகளில் பரப்புரை. கேரளாவின் வயநாடு தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல். ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிடும் சிபிஐ வேட்பாளர் ஆனி ராஜாவும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் தொண்டர்கள் புடைசூழ ராகுல் காந்தி பிரம்மாண்ட ரோட் ஷோ. வேட்புமனு தாக்கலுக்கு முன்னர் நடைபெற்ற ராகுல் காந்தியின் வாகன பேரணியில் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் பங்கேற்பு. திருவண்ணாமலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைபயிற்சியின் போது வாக்கு சேகரிப்பு. கடை வீதியில் பொதுமக்கள் வியாபாரிகளிடம் வேட்பாளர் சி என் அண்ணாதுரைக்கு ஆதரவு திரட்டினார். பாஜகவுக்கு தாவிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் 25 பேரில் 20 பேர் மீதான ஊழல் வழக்குகளில் நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மு க ஸ்டாலின் விமர்சனம். வாஷிங் மெஷின் பாணி அரசியல் செய்யும் மோடியின் குடும்பம் என்பது இடி, ஐடி, சிபிஐ தான் என்றும் கருத்து. கைத்தறி விசைத்தறிகளை எடைக்கு போடும் சூழல் திமுக ஆட்சியில் நிலவுவதாக எடப்பாடியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் இபிஎஸ் குற்றச்சாட்டு. மேட்டூர் அணையின் உபரி நீரை கொண்டு 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தையும் திமுக அரசு திட்டமிட்டு கிடப்பில் போட்டுவிட்டதாகவும் இபிஎஸ் விமர்சனம். குட்டி இந்தியா என்று சொல்லக்கூடிய வகையில் கோவையில் இந்தியாவின் அனைத்து தரப்பு மக்களும் வசிப்பதாக அண்ணாமலை பெருமிதம். ராஜவீதி உள்ளிட்ட பல பகுதிகளில் வீதி வீதியாக வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பு. கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட விவகாரத்தில் உண்மை வெளிவந்துவிட்டதால் திமுகவினர் பதறுவதாக அண்ணாமலை விமர்சனம். தகவல்கள் பொதுவெளியில் இருப்பதால்தான் ஆர்டிஐ மூலம் கச்சத்தீவு தொடர்பான விவரங்களை பெற முடிந்தது என கோவையில் பேட்டி. கோயம்புத்தூரில் வடமாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் ஹிந்தி மொழியில் பேசி வாக்கு சேகரித்த அண்ணாமலை. கன்னத்தில் தாமரை சின்னத்தை வரைந்து கொண்ட பெண்களுடன் புகைப்படம் எடுத்து பரப்புரை. தேர்தல் பிரச்சாரத்துக்கு மத்தியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார். மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு அண்மையில் தேர்வு செய்யப்பட்ட எல் முருகன் நீலகிரி தொகுதியில் இருந்து மக்களவைக்கு போட்டியிடுகிறார். நாமக்கல் காந்தி நகரில் தனியார் பேருந்து உரிமையாளர் சந்திரசேகரின் வீட்டிலிருந்து 4.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்துள்ளதாக வருமான வரித்துறையினர் தகவல். கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் பணம் தேர்தல் பணப்பட்டுவாடாவுக்காக பதுக்கப்பட்ட தொகையா எனவும் அதிகாரிகள் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை 1 சவரன் 560 ரூபாய் உயர்ந்து 52,000 தொட்டது. 1 கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 6,500 ரூபாய்க்கு விற்பனை. கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கும் வைபவத்தின் போது உயரழுத்த மோட்டார் வைத்து தண்ணீர் பீச்சி அடிக்க தடை. பாரம்பரிய முறைப்படி மட்டுமே தண்ணீர் பீச்சி அடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தருமபுரி தொகுதியில் பாமக வேட்பாளர் சௌமியாவை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் வீடு வீடாக சென்று பிரச்சாரம். பலமுறை கோரிக்கை வைத்தும் தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம் திராவிட கட்சிகளின் ஆட்சியில் நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றச்சாட்டு. சிதம்பரத்தில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் காரில் சோதனை செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் காரில் பணமோ பொருளோ இல்லாததை அடுத்து அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 7ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. வட தமிழக உள் மாவட்டங்களின் 1 சில இடங்களில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். ஆட்சியர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது சட்டவிரோத கட்டுமானங்கள் மீது நடவடிக்கை எடுக்கவா அல்லது பாதுகாக்கவா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. உள்ளாட்சி அமைப்புகளில் சட்டவிரோத கட்டுமானங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பதிலளிக்க உத்தரவு.
மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக சந்தேகிக்கப்படும் பகுதியில் ட்ரோன் கேமராவை கொண்டு வனத்துறையினர் தேடுதல் வேட்டை. விபரீதம் புரியாமல் வேடிக்கை பார்க்க குவியும் மக்களை எச்சரித்து அனுப்பி வரும் போலீசார். காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் சிங். தேச நலன் கருதியும் மக்களுக்கு சேவை செய்யவும் பாஜகவில் இணைந்ததாக பேட்டி. மார்ச் மாதத்தில் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா வாங்கிய கச்சா எண்ணெய் 6% அதிகரிப்பு. ரஷ்ய கச்சா எண்ணெய் வர்த்தகம் மீது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தடை கடுமையாக்கப்பட்ட நிலையிலும் இந்தியா தொடர்ந்து கொள்முதல். தைவானில் நிலநடுக்கம் எதிரொலியாக தொலைக்காட்சி ஒன்றின் அலுவலகத்தில் குலுங்கிய டிவிக்கள். உணவகத்தில் உள்ள பாரில் மதுபான பாட்டில்கள், கோப்பைகள், தட்டுகள் தரையில் சரிந்து நொறுங்கின. பிரபலமான கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி தொடர் கனடாவின் டொரண்டோ நகரில் இன்று தொடக்கம். கேண்டிடேட்ஸ் தொடரின் ஆடவர் மகளிர் பிரிவில் முதல் முறையாக 5 இந்தியர்கள் பங்கேற்பு. முதன்முறையாக இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்றதன் 40th நிறைவு. சாரே ஜஹான்சே அச்சா என எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டு இந்திய விமானப்படை நினைவு குறிப்பு. ஆடவர் உலகம் வீட்டியல் உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்.